வெல்கம் டு தி ஷோ நாம இப்போ ஷாருக் கான் அடிச்சு ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷன் வந்திருக்க டங்கி படத்தை பத்தி பார்க்க போறோம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவுன் பிரனவுன் அட்ஜெக்டிவ் வர்ப் அட்வர்ப் கன்ஜங்ஷன் கோலன் செமி கோலன் காமா தே ஃபுல் ஸ்டாப் உம் தோ தம் சிக்க பக்க தம் லுட்டு புட்டு गया மச்ச சால் பாட் இந்த டங்கி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஷாருக் கான்காக போய் பார்க்கல இந்த படத்துடைய டேரக்டரான ராஜ்குமார் ஹீரோனுடைய ஃபர்ஸ்ட் படம் முன்னாம்பா எம்பிபிஎஸ் அந்த படம் ரெண்டாயிரத்தி மூணில் சத்தியம் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அந்த காலகட்டத்தில் டிக்கெட் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லாக நூறு நாள் ஓடின படம் அது பல நாள் டிக்கெட் கிடைக்காம வெயிட் பண்ணி ஒரு நூறு நாள் மேலே ஓனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தையேட்டரில் போய் பார்த்தேன் அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் படம் அது அந்த ரீமேக்ல தான் கமல் வசூல்ராஜ் அம்பியில் நடிச்சிருப்பாரு தமிழ் படம் ஹிந்தியை விட பல மடங்கு காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்கும் அடுத்து இதே டேரக்டர் லகே ரோகோ முன்னா இன்னொரு படம் எடுத்தாரு அதுவும் சத்தியம் தேட்டரில் ஒரு இரநூறு நாள் ஓடிச்சு அந்த படத்தையும் தேட்டர்ல போய் பார்த்துருக்கேன் அடுத்து அமீர் கானை வச்சு த்ரீ இடியட்ஸ்னு படம் எடுத்தாரு அந்த படமும் ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு நூறு நாள் ஓடிச்சு அதையும் தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து அடுத்து பி கே ஹிட் இந்தியாவை தாண்டியும் உலகம் முழுக்க அந்த படத்துக்கு நல்ல பேர் சைனாவெலாம் ரொம்ப நல்லா ஓடிச்சு அடுத்து அந்த டைரக்டர் எடுத்த படம் தான் சஞ்சு அதுதான் அவர் தேவையில்லாமல் எடுத்த படமும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அடுத்து இப்போ ஷார்கு நடித்து வந்திருக்க டங்கி ராஜ்குமார் ஹீரானோட இந்த இருபது வருஷம் சினிமா டைரெக்ஷனில் அவர் அடையாத உச்சரில் அதே மாதிரி இந்த டங்கி படத்தை பார்க்கும்போது ஒன்று மட்டும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது அவருடைய டவுன்ஃபால் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது ஏன்னா இந்த டங்கி படமே ஒரு பத்து வருஷம் மாதிரி வந்திருந்ததுன்னா நிச்சயம் முன்னாபாய் த்ரீ டி செலவுக்கு ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் இட்டாயிருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆடியன்ஸோட மனநிலையே வேற மக்கள் ரொம்பவே அப்டேட்டட் ஆகிட்டாங்க ராஜ்குமார் ஹிரானி நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவுடேட்டட் ஆகிட்டார் இந்த டங்கி படத்துடைய கான்செப்ட் கண்டென்ட் ஸ்டோரி ஸ்க்ரீன் எல்லாம் தியேட்டரில் படம் பார்க்க போன ஆடியன்ஸுக்கு பத்தவே இல்லை இதெல்லாம் இந்த படத்துடைய டைரக்டரோட மிஸ்டேக்கானு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி படம் எடுத்தாரோ அதே குவாலிட்டியில் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு இந்த டேரக்டரோட குவாலிட்டியெலாம் எங்கேயும் மாறவே இல்லை அவர் ஏற்கனவே எடுத்த படங்களில் கூட இந்த படத்தில் வர மாதிரியே சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் ஆனால் அப்போலாம் ஆடியன்ஸ் அதை கை காட்டி சுட்டி காட்டி இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுமா அப்போல்லாம் பேசுகிற அளவுக்கு சினிமா பற்றி பெருசாக தெரியாது அதனால் அவர் படத்தில் சொல்ல வர நல்ல விஷயத்த மட்டும் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டு அந்த படத்துடைய காமெடி ரசிச்சிட்டோம் ஆடியன்ஸ் கம்முன்னு போயிட்டாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இந்த டங்கி படத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு குறை சொல்கிறாங்க ஆடியன்ஸ் சுத்தமாக லாஜிக்கே இல்லை ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷன்லாம் நம்புற மாதிரியே இல்லை அதுவும் சென்டிமெண்ட் சுத்தமாக ஒர்க் ஆகலை பாதி படத்துக்கு மேலே கிரிஞ்சாக இருக்குன்ட்டு ஜென்ரல் ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க அதனால் இப்போ இந்த படத்துக்கு வந்திருக்கிறது மிக்சடு ரிவ்யூ தான் ராஜ்குமார் ஹீரானி டேரெக்ஷன் வந்த படங்கள்லையே ரொம்ப சுமாரான ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆவரேஜாக ரிவ்யூ கிடைச்ச படம் இந்த டங்கிக்கு தான் இந்த படம் அவ்வளோ பெரிய சொதப்பலா ஒரு தடவை கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிச்சயம் இந்த படம் ஓடிடியிலேயோ டிவிலேயே போடும்போது எல்லாரும் இந்த படத்தை ஒருத்தடவை தான் பார்ப்பாங்க ஷார்கான் ஃபேன்ஸோட இப்போதே வருத்தம் என்னென்னா இந்த படம் நிச்சயம் ஆயிரம் கோடி சம்பாதிக்க வாய்ப்பே இல்லை அது ஒன்று தான் இப்போ அவங்களுக்கு பெரிய கஷ்டம் ராஜ்குமார் ஹீரானி படத்தில் பல மிஸ்டேக்ஸ் இருக்கும் எல்லாம் சில விஷயங்கள் பேசுவார் அது அந்த காலகட்டத்திலேயே சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க பல பேருக்கு அவர் என்ன சொல்ல வரான்னு புரியாது உதாரணத்துக்கு த்ரீ இடியட்ஸ் படத்துலையே ஹீரோ ஒரு குட்டி பையனை பற்றி சொல்லுவார் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஏன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் புக்ஸ் வாங்கணும்னு கஷ்டப்படுற உனக்கு பிடிச்ச ஒரு நாலு ஸ்கூலோட யூனிஃபார்ம் வாங்கிக்கோ பிடிச்ச கிளாஸில் போய் உட்காரு பிடிக்கலையா வேற ஸ்கூலுக்கு போக வேற கிளாஸில் போய் உக்காரு பிடிச்சி படிச்சா யார் ஒன்றா படிக்கலான்ட்டு சும்மா ஒரு ரெண்டு டேலாக்ல சொல்லிட்டு போவார் யோசிச்சு பாருங்க இருக்க ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்குள்ளே பெற்ற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸும் நுழைய முடியல பிரின்ஸ்பாலு வைஸ் பிரின்ஸ்பாலு கிளாஸ் டீச்சர்னு ஒரு ப்ராப்பர் மோடில் தான் உள்ளே போய் நான் பசங்களே பார்க்க முடியும் க்ளாஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத எவனா புதுசாக உக்காண்ட்டுருந்தா மற்ற பசங்களே ஒன்று சேர்ந்து அவனை காட்டி கொத்துருவாங்க கிளாஸ் டீச்சர்ல அவனு லேஸ் இல்ல எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட பேர் மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மா பேரே தெரியும் இதில் புதுசாக எவனால் உக்காண்டிருந்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்களா இப்படி ஒரு கேள்வி த்ரீ டேட்ஸ் காலத்துல எனக்கு வந்தது படிக்கணும்னு நினச்சா யார் வேணால் படிக்கலாம் அப்படின்றது தான் அந்த டேரக்டர் சொல்ல வராரு ஆனால் அவர் சொன்ன மெத்தட் வேலைக்கே ஆகாது இவர் இந்த மாதிரியான டைலாக்கை எல்லா படத்துலையும் வச்சுருப்பார் அப்போ மக்கள் கண்டுக்காமல் விட்டாங்க இப்போ இந்த டங்கியில் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி வச்சு செய்கிறாங்க இந்த மொத்த படத்துலையும் ஆடியன்ஸ் தன்னை மருந்து முழுசாக ரசித்த மாதிரி ஒரு சீன் எதுன்னா லண்டன் விசா இமிக்ரேஷன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க காமனாக இந்த படத்தில் வர நாலு பேருமே அது இந்த நாலு பேரும் எப்படி டெலிவரி பண்ணாங்க எப்படி அதில் ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணார் எப்படி மற்றவங்களாம் ஃபெயிலானாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க அந்த இடத்துல இந்த படத்தோட டேரக்டர் டச் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த மொத்த படமே அதே மாதிரி இருந்திருந்தா இந்த படம் வேறு லெவலுக்கு போய் சேர்ந்துருக்கும் ஆனால் இந்த படத்தில் இந்த ஒரு காமெடியை தவிர்த்து வேறு எதுவுமே வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி இல்லை இந்த படத்தோட டைட்டில் காட்டில் டாப்ஸியோட பேர் தான் ஃபர்ஸ்ட்டில் போடுறாங்க ஆடுகளம் படத்தில் தனுஷ் கூட இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க அவங்க இன்னைக்கு ஷாருக் கான் படத்தில் இவங்க பேர் போடுறதுக்கப்புறம் தான் ஷாருக் கான் பேரே வருது இவ்வளோ பெரிய வளர்ச்சி பார்த்துங்க பாராட்டுக்கு புரியுது சரி இந்த டங்கி படத்துலேயே கதனை பார்க்கலாம் வாங்க பஞ்சாபில் ஏழ்மையிலையும் குடும்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒரு நாலு பேர் லண்டனுக்கு போய் சம்பாரிச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இங்கிலாந்துடைய விசா ப்ராசஸ் அவ்வளோ ஈஸி இல்லை ஒன்றும் பணம் இருக்கணும் இல்லை நிறைய படிச்சிருக்கணும் நல்ல பேக்ரவுண்ட் நல்ல வேலை ரொம்ப நல்லாவே இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க விசா ப்ராசஸில் இதனாலே பல பேர் விசா வாங்க முடியாமல் தட்டி கழிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இனிமேல் நேர் வழியில் ஃபாரினுக்கு போக முடியாது இருக்கிற ஒரே ஆப்ஷன் டாங்கி பிளைட்னு சொல்லக்கூடிய டங்கி குறுக்கு வழியில் ஒவ்வொரு பாட்டரா தாண்டி அன் எப்படி இல்லீகல் இமிகிரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி லண்டன் ரீச் இந்த படத்துடைய மீதி கதை இவங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே இருக்கு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டு போகணும்னு நினைச்சா இதே மாதிரி டஃப்பான விசா ப்ராசஸ்ல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் பலருக்கு கிடையாது அதனால படிக்காத ஏழை மக்கள் பல பேர் இல்லீகலா இந்த மாதிரி டாங்கி ஃப்ளைட் மூலம் வெவ்வேறு நாடுகளுக்கு தலைமறைவாக போக ட்ரை பண்றாங்க இந்த மாதிரி குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்த பல பேர் அவங்க போகிற போற வழியில ஏற்படுற பிரச்சனையில முக்காவாசி பேர் செத்து போயிடுறாங்க மீதி பேர் ஜெயில அடைக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாவறாங்க அப்படின்ற கதையை தான் இதுக்குள்ள சொல்ல வராங்க இப்போ இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை ஏற்புடையதா மக்கள் இதை பெருசா ஏத்துக்கிட்டாங்கன்னா கேட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சுத்தமா கனெக்டே ஆகல இந்த கான்செப்டா அவங்களுக்குள்ள ஒட்டல இவங்க இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த ரெண்டே முக்கமான படம் ஃபுல்லாக சொல்லிட்டு வராங்க அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லையே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிட்டாங்க ஆடியன்ஸோட மனநிலையை பார்த்திங்களா நம்ம ஊரில் அனிமல் மாதிரியான படம் ஆயிரம் கோடி அசால்ட்டாக கலெக்ட் பண்ணுது ஆனால் இது மாதிரி இல்லீகல் இமிக்ரேஷனில் பல லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சாவு செத்து தொலை உன்னையமாக அப்படி போக சொன்னது அப்படின்னு தான் அதை நினைக்கிறாங்க மேலும் இதெல்லாம் ஒன்று எங்கள் பிரச்சனை இல்லையே அவங்க கொழுப்பெடுத்து போகிறானுங்க எங்கள் வீட்டிலலாம் யாரும் அந்த மாதிரிலாம் போகமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை ஆனா இதை இந்த படத்தை எடுத்தங்கூடிய பிரச்சனைன்னு கேட்டா அப்படிலாம் இல்லை இது படம் பார்க்குற ஆடியன்ஸோட பிரச்சனை டங்கி படத்துடைய கிளைமேக்ஸில் ஷாருக் கான் லண்டன் கோர்ட்ல இருக்க ஜட்ஜு கிட்ட பறவைகள்லாம் எவ்வளவு சுதந்திரமா நாடு விட்டு நாடு பறக்குது அதுங்க காலச்சூழலுக்கு ஏத்த மாதிரி தனக்கு பிடிச்ச மாதிரி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கு ஆனா ஒவ்வொரு நாடும் இப்படி எல்லையை வரைஞ்சிக்கிட்டு விசா இமிகிரேஷன்ற பேர்ல மனுஷங்களை ஃப்ரீயா நடமாட விட மாட்டுறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு லண்டன் ஜட்ஜ் வெட்கி தலை குனிக்கிறார் கிட்டத்தட்ட தேட்டரில் ஒரு கால் நேரம் ஓடுது இந்த சீனு பயங்கர சென்டிமெண்ட்டாக இந்த சீன் ஒர்க் அவுட் ஆன் எடுத்து வச்சிருக்காங்க த்ரீ இடியட்ஸ் முன்னா பாய் காலத்தில் எடுத்த மாதிரி ஆனால் இப்போ இருக்க ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன கண்ட்ராவிடா இதுன்னு தலையை செஞ்சுக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பிரசன்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும் ஒரு கோர்ட்டில் குற்றவாளி அணைக்கிற ஒருத்தன் தன்னுடைய கேஸை தவிர்த்து தேவையில்லாமல் ரெண்டு வார்த்தை பேசின போதும் இட்ஸ் ஏ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணி இன்னும் தண்டனையை கடுமையாக்கிறது தான் பிரசன்ட் ரியாலிட்டி ஆனால் ஷாருக் கான் கோர்ட்டில் போய் பக்கம் பக்கமாக பிலாசபி பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஆடின்னு நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி விசான்ற ப்ராசஸ் எந்த கண்ட்ரிக்குமே கிடையாது யார் வேணால் எந்த நாட்டுக்கு வந்தால் போகலாம் வரலாம் பிடிச்சிருந்தா வேலை செய்யலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே கூட தங்கிக்கலாம் அப்படின்றது தான் எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருந்தது ஆனால் அது இப்போ சாத்தியமானு கேட்டிங்கன்னா இப்போ இல்லை எதிர்காலத்தையும் சாத்தியம் கிடையாது காரணம் மனிதர்கள் மனிதர்களுடைய கொடிய மிருகம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை இந்த விசா இமிக்ரேஷன் இந்த ஒரே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரேக் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கான்செப்ட் ஆனால் இப்படி கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்பட்டது காரணமே கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களால் தான் நிகழ்ந்தது முதல் உலகப்போர் நடந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கிடையே பல சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது இனம் மத மொழி இது ஏன் நாடு இது ஏன் இல்லைன்னு தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புது புது சட்டங்களை இயக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் உலகப் போரில் உலக நாடுகள் மொத்தம் ஒன்று சேர்ந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கினாங்க உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் வெளிப்படையாக ரொம்ப மிக்கவர்கள் மாதிரி நடந்து கொண்டாலும் எல்லாருமே அணுகுண்டு பய வெப்பன்னு கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோம் தெரியுமா நான் உங்கள் நினைச்சா அவ்வளோதான் அப்படின்ற கெத்தோடு தான் இருக்காங்க உலகத்தில் இப்போ முக்கியமாக இருக்க எல்லா நாட்டுக்கிட்டேயும் இந்த வெப்பன்ஸ் இருக்குது இதில் ஏதாவது ஒரு கிருக்கு பையன் அந்த அணுகுண்டை சும்மா பொறிவுண்ட மாதிரி சுண்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டால் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த செயின் ரியாக்ஷன் நிற்கவே நிற்காது இன்னி மூணு நாளில் மொத்த உலகம் அழிஞ்சிடும் மனுஷங்களோட மனசை ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சி அதுக்குள்ளே இருக்க வக்கர புத்தியை பார்த்திங்கன்னா அது மிகவும் கொடுமையானது கொலை கொள்ள டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டின்னு எதையும் பண்ணி துளைச்சிடாதீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்கள்லாம் உதாரணத்துக்கு விசா இமிக்ரேஷனை விடுங்க ஒரு டிராஃபிக் ரூல்ஸே எடுத்துக்கங்க எல்லாருமே கரெக்டான ஸ்பீடில் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வயலேட் பண்ணாமல் ரொம்ப சரியாக தான் வண்டி ஓட்டிட்டு போவாங்க யாரும் ஒன் கூட ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் தான் நம்ம எல்லாரும்னா டிரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓன்ற டிபார்ட்மெண்ட்டே இருக்காது நம்ம மக்கள் திருக்கு போயிலங்க குடிஸ்ட்டு ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க டிராஃபிக் வயலேட் பண்ணுவாங்க ஹை ஸ்பீடாக ஓட்டுவாங்க வண்டியோட கண்டிஷன் இன்சூரன்ஸ்னு எதையும் சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டானுங்க இவங்கலாம் தண்டனை கொடுத்தாங்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டதான் அந்த சட்டம் நம்ம மக்களுக்குள்ள பல பேர் கட்டணம் கொண்டவர்கள் இருப்பார்கள் அவர்கள் தடுக்க வழி இல்லை அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உருவாக்கப்பட்டு தான் சட்டம் உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் நான் யாரையும் துன்புறுத்தவே மாட்டேன் யார்கிட்ட இருந்து மாட்டேன் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் கொலை பண்ண மாட்டேன் பிறருக்கு ஒருபோதும் தவறு வைக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணத்திலே உலகத்தில் இருக்க எட்நூறு கோடி மக்கள் இருந்துட்டாங்க வச்சுங்களேன் உலகத்தில் உருவாக்கப்பட்ட அத்தனை சட்டத்தையும் ஒரே நல்லா வாஷ் அவுட் பண்ணிடலாம் இப்போ தெரிஞ்சுங்க சட்டம் உருவாக்கப்பட்டது இந்த மக்களால் தான் எல்லா இடத்தையும் நல்லவங்க இருந்தால் இந்த சட்டம் தேவையே இல்லை அதே மாதிரி உன்னதமான நல்லவர்கள் நிச்சயம் இந்த சட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க உலகில் உள்ள சட்ட திட்டங்கள் இன்னும் அப்டேட் ஆகலை அது இந்தியாவும் சேர்த்து தான் இப்போ இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு என்ன மாதிரியான சட்ட திருத்தத்தை ஏற்படுத்தணும் உங்களுக்கு என்ன மாதிரியான சட்டத்தை உருவாக்கணும்னு இந்தியா முழுக்க கேள்வி எழுப்பி ஒரு நூறு தலைப்பை தொகுத்து வச்சுருந்தா வச்சுங்களேன் அந்த மேட்டர் மட்டும் பார்லிமெண்ட்டுக்கு போச்சுன்னா அடடே நூறு கோடி மக்கள் இந்த விஷயங்களை விரும்புகிறாங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்களாம் கேட்டால் மக்கள் எதிர்பார்க்குற அந்த நூற்றுல ஒரு சட்டத்தை கூட அமன்மெண்ட் பண்ண மாட்டாங்க காரணம் அது அவங்களுக்கு தேவையில்லாத வேலை மக்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் எதெல்லாம் அவங்க கையை வச்சாங்கன்னா அவங்க நாற்காலுடைய நாலு காலில் ஒரு கால் ஆடிடும் எல்லாருக்கும் பதவி முக்கியம் அதன் மூலிமா வர பணம் முக்கியம் ஏற்கனவே சேர்த்து வச்ச பேரு சொத்து இதையெல்லாம் வேற காப்பாற்றிக்கணும் ஸோ இங்கே மக்களுக்கு கருத்துலாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த டங்கி படத்துலேயும் அதே மாதிரி தான் இவங்க இந்த படத்தில் சொல்ல வர கதை இவங்க இந்த படத்தில் சொல்ல வர சட்ட திருத்தம் நூற்றில் ஒன்று கிடையாது ஆயிரத்தில் ஒன்று இதை பெரும்பாலான மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க எப்படி இந்த சட்டத்தை உருவாக்குறவங்க ஏற்றுப்பாங்க இந்த நாடும் நாட்டு மக்களும் எவ்வளவு மாறியாச்சு இயற்கைக்கு புறம்பாக மக்கள் ரொம்ப தூரம் போயிட்டாங்க இனி அதை திரும்ப மீட்பது என்பது இறைவனுக்கே வெளிச்சம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் ஒரு சுமாரான படம் ராஜ்குமார் ஹிரானி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை விட்டார் அவருடைய எல்லா படங்களையும் எடிட்டிங் அவர் தான் பண்ணுவார் ஒரு காலக்கட்டத்தில் அது ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது இப்போ அது கூட யாருக்கும் பெருசாக தெரியல படத்துடைய டைரக்டராக ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுன்றது ஒரு அலாதையான சுகம் பிரேம விளத்தை அல்ஃபோன்ஸ் புத்திரனோ அப்படி தான் பண்ணுவார் இந்த உலகம் எல்லாத்தையும் மறந்துடும் எல்லாத்தையும் கடந்து போகும் என்னை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் ஹிரானுடைய வாழ்க்கை பயணம் இனிதே நிறைவேற்றுது அதுவும் இப்போ மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எதையாச்சும் கொஞ்சம் சொல்ல வந்தேன்னா அது என்னமோ பெரிய அளவுக்கு கடுப்பு ஆகிறாங்க பயங்கர ஆக்ஷன் அதகலம் கொலை ரத்தம் த்ரில்லர்னு எடுக்கிற படங்களை பாராட்டுறாங்க இதுவும் மாறும் ஆனால் டங்கி இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம் இந்த படத்துக்கு டேரக்டருக்காகவே இந்த படத்துக்கு நூற்றுக்கு ஒரு அறுபது மார்க் தாராளமா கொடுத்துடலாம் மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போய் போனீங்கன்னா உங்களை முழுசா இந்த படம் திருப்திப்படுத்தாது அடுத்த படத்தில் சந்திப்போம் ஒரே குத்து ரத்தம் வாங்க இதெல்லாம் நல்லா இல்ல ஏன் வசத்தை குடிச்சுட்டு என்னைய திட்டுறீங்க இது நல்லா இல்ல எல்லாம் பார்க்கறத கடந்து எடுத்து அமிர்தியா கொடுத்துட்டு